நடிகை அம்ரிதா ஐயர் பிகில் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலம் அடைந்தவர். இந்த படத்தில் இவருக்கு தென்றல் எனும் கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இதில் இவர் கால்பந்து ஆட்ட வீராங்கனையாக நடித்திருந்தார். இந்த கதாபாத்திரம் மூலமே மக்களிடம் பிரபலம் அடைந்தார். இவர் தெனாலிராமன், லிங்கா போன்ற படங்களிலும் சிறு சிறு கதாபாத்திரத்தில் முதன் முதலாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர். பிறகு 2015 யாச்சன் படத்தில் சிறு கதாபாத்திரத்திலும், போக்கிரி ராஜா, தெரி போன்ற படங்களிலும் சிறு சிறு வேடங்களில் அவ்வப்போது நடித்து வந்தார். 2018 படைவீரன் எனும் படத்தில் முழு நேர நாயகியாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்ட இவர் இந்த படத்தில் தனது அற்புதமான நடிப்பின் திறமையை வெளிப்படுத்தினார். இப்படத்தின் மூலம் அடுத்தடுத்து காளி எனும் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. பிறகு தெலுங்கில் ரெட் படத்தில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. அதன் பிறகு 2021 வணக்கம்டா மாப்பிள படத்திலும் நடித்து வந்தார். இந்த படம் வெற்றி படமாக இல்லாததால் அடுத்தடுத்து வரும் படங்களில் கவனமாக நடிக்க தொடங்கினார். அதே ஆண்டில் லிப்ட் படத்திலும் நடிகர் கவினுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இந்த படம் ஹாட் ஸ்டாரில் வெளியானதால் இந்த படத்தின் மூலமாக வெகுவாக பிரபலம் அடைந்தார். இந்த படத்திற்கு பிறகு தெலுங்கு சினிமாவில் அர்ஜுனா பால்குனா படத்திலும் நடித்து வந்தார். அதன் பிறகு இவர் நடித்த காஃபி வித் காதல் படத்திலும் போதிய அளவு வெற்றி இல்லாததால் அதன் பிறகு 2022 வெளிவந்த காஃபி வித் காதல் படத்திலும் நடித்து இந்த படத்திலும் தோல்வியை சந்தித்தார். இந்நிலையில் இவர் தற்சமயம் போதிய பட வாய்ப்புகள் கிடைக்காததால் சமூக வலைதளங்களில் நிறைய போட்டோக்களை வெளியிட்டு வருகிறார். இந்த புகைப்படங்கள் அனைத்தும் படு கவர்ச்சியாக இருப்பதால் இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. தற்சமயம் அவர் வெளியிட்டுள்ள ஒரு புகைப்படத்தில் தனது முன்னழகை காட்டி இலசுகளை மயக்க வருகிறார். மேலும் இது போன்ற புகைப்படங்களை வெளியிடுவதன் மூலம் தனக்கான திரைப்படங்களை அதிகரித்து கொண்டு வருகிறார் நடிகை அம்ரிதா ஐயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.